ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் சின்னஸ்கோட எபிசோட் ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோட் ஃபைவ் குள்ள வந்து போகலாம். ஸோ கதையோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட்ல நடந்ததுல வந்து காட்டுறாங்க எதுக்காக அந்த ஆள் வந்து இந்த மாதிரி அவங்க போகிற ஸ்பேஸ்ஷிப்பை வந்து வெடிக்க வச்சான். அப்புறம் இவங்க இந்த ஆளை இவங்க இந்த மனுஷன்லாம் நம்ம சின்சன் ஃபேமிலி என்ன பண்ணுறான், நம்ம சின்சன் ஃபேமிலி வந்து விடுறானா அப்படி இல்லைனா இவன் வந்து என்ன தான் பண்ணுறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து போடுறாங்க ஏலியன் வெர்சஸ் ஷின்னோஸ்கே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட ஃபைவ் வந்து டைட்டில் வந்து போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா எபிசோட ஃபைவோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதோட டைட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டான் மாதிரி ஆயிடுறான் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடி அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கையை அழிச்சி விட்டுருக்கான். அண்ட் மிக்சி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமெடி பண்ணனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சுற்றுவேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருட வந்து மிரட்டுறா. அவங்களும் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறாங்க. அது கேட்டேனே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக இருக்காங்க இவங்க ஆரி மிக்ஸி எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி வந்து சொல்கிறாரு இவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவோட ஆரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிற பேச்சுலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லியிலேருந்து எடுத்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யோசினல் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சின்சன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து போகிறான். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட பார்த்தீங்கன்னா அவனோட குடிமையை பார்த்தீங்கன்னா பின்னல் போட்டு விடுறான். என்ன பண்ண உன்னை என்ன பண்ண சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னால் நீங்க தானே சொன்னீங்க ஹெல்ப் பண்ணாதான் இந்த மாதிரிலாம் தருவீங்களே அப்படின்னு. ஆனா நான் இப்போ வந்து வேற சொல்றேன் நீ இப்போ எனக்கு வணங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது வணங்குறது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சின்சன் வந்து கேட்கறான். அது மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கிறான் நம்மளோட சின்சனே. ஏ இந்த மாதிரி நீ பண்ணணும் பண்ணு பண்ணலன்னா உனக்கு சுற்றும் அப்படின்ற மாதிரி மிரட்டான். உனக்கு வைக்கமா இல்லையா இந்த சின்ன குழந்தை போய் வணக்கம் சொல்ல வைக்கிறீ அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆர் எழுதினா அங்கே வந்து கத்துறாரு. ஓ ஓ அப்படியா உனக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லைனா நீ வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்போ இவங்க முன்னாடி பார்க்க சொல்லுவீங்க சின்சன் வந்து வணங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்சன் வணங்குற அப்படின்னு நம்ம ஆர் வந்து கேட்குறேன். இல்லைப்பா இங்கே முடி இருக்கு யார் இருந்து பார்க்கறதுக்கு தானே எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அதானே பார்த்த நீயாச்சும் வணங்குறதாச்சு அப்படின்ற மாதிரி ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாவது இந்த இடத்துல. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பசிதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உனக்கு வெக்கமா இல்லையா அவன் தான் பசிதுன்றானே ஒரு கொஞ்சம் பீஸ் கொடுத்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி ஆர் வந்து கத்திக்கிட்டே வர்றாரு. கொடுக்குனா நீ வந்து என்கிட்ட வந்து வணங்க அப்படின்ற மாதிரி அந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி கிட்ட வந்து வணங்க சொல்கிறான். ஆரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழிக்கிறாரு. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீ போங்க உனக்கு குழந்தைக்கு உன் குழந்தைக்கு வந்து சாப்பாடு என்ன நீ வணங்கணும் இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே நம்ம குழந்தைக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சின்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறாரு. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ ஒழுங்காவது பண்ணல தலைலாம் மேலே இருக்கு நல்லா குனியணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயோ நல்லா வெறுப்பேற்றானே அப்படின்ற மாதிரி நம்ம ஆரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வணங்குறாரு. ஐயா ப்ளீஸ் சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி என்னோட ஆரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாதுப்பா போப்பா அப்படின்ற மாதிரி இந்த டான் வந்து திரும்ப நம்மளோட ஆரி வந்து மொக்க பண்ணுறாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆரியுமே ரொம்ப வந்து கோபமாறாரு. என்ன என்கிட்டயே வந்து பேசுறியா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரின்னா என் கையில் கன்று இருக்கு பார்த்தல அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ இப்படின்னா இலினாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது அதை அழுத்தி விட்டானே கது வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுந்து வந்ததுல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லாம் எழுந்து வந்ததில்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கூட இருக்கு ஏன் இந்த ரூமோ இந்த ரூமோ கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி என்னோட ஆரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்லாம் இது மண்ணுலாம் எதுக்கு இதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம எலினாக்கா வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சின்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து நான் குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சின்சன் மறந்துட்டியா இதுதான் 100 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்புறம் உடம்புக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி வந்து பார்த்தீங்கன்னா குடுமிக்ஸி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆரி இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேறு வழி நம்ம சின்சனுக்காக பசிக்குது ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறாரு. அது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுமாதிரி கத்துறாரு. 100 வருஷம்னா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரி வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியாப்பா எனக்கும் கொடுங்கப்பா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கி கொடுக்குறான் அந்த ஜூஸும். ஆமாப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆமா ரீ நீங்கள் சொன்னது உண்மைதான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மிக்ஸி வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. அண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா எலினாக்கா வந்து குடிக்க மாட்டாங்க எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வேணா குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ சின்சன் பார்த்தீங்கன்னா எலினாக்கா எலிகானக்கா எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நம்ம சின்சனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து பாட்டு பாடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரி வந்து கூப்பிட்ற நிறுத்துங்க நிறுத்துங்கன்ட்டு அங்கே பாருங்க கொஞ்சம் அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆரி வந்து சொல்கிறாரு. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு நேரம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்மளோட எலினாக்கா வந்து சொல்கிறாங்க.
அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி பக்கத்தில் வந்து போகிறாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸியை தவிர மிக்ஸியை அங்கே ஈ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து நம்ம ஷின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து நடந்துட்டு வராங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறான், ஐயோ எதுவும் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழிக்கிறான். அண்ட் அந்த நேரத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியோ, நம்மளோட ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க மாதிரியோ, நம்ம ஆரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க மாதிரியோ, நம்ம ஷின்சன் வந்து பார்த்தீங்கன்னா சீயோ கூட விளையாட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. அண்ட் அப்படின்னா சரி இங்க அவங்க அவங்க வேலை தான் பார்க்குறாங்க நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படின்னா இப்போ அங்கே போகலாம் திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி எலினாக்கு வந்து கூப்பிட்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஜெல்லிக்கிட்ட வந்து போகிறாங்க, ஏதோ தப்பா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பாக்குறாங்க. அண்ட் அப்போ வந்து திரும்ப நடிக்கிறாங்க இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்ட் அப்படின்னா திரும்ப வந்து கண்ண முடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் இருக்காங்க, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிறான், ஏய் அப்போ ஷூ கம்னர் அப்படின்ற மாதிரி இந்த எலினாக்கு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ எப்படியாவது அந்த ஜெல்லியை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஆண்டி கூட பார்த்தீங்கன்னா ஷூ கம்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கம்னு இருக்குமா சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு திருடங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனை வந்து காட்டி விட்டுறான் இவனை வந்து எங்கள் எல்லாரையும். அப்படி வேணா டான் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க. இல்லை தெரியவா வணக்கம் உங்களுக்கு வந்து காற்று வீசலாம் வந்தேன் அப்படின்ற மாதிரி யார் கேட்டால் கதை வர்றீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை எடுக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவே நல்லா வேலை பண்ணியிருக்க அவனுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் தர அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அப்போ வந்து இவங்களாம் நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பண்றானே அப்படின்ற மாதிரி என்னோட எலினாக்கா ஆரினா வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து அந்த ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சன் நீங்க வா வா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அண்ட் அப்போ வந்து சிஞ்சனும் இங்கே வந்துடுறான், இந்தா இந்த பீஸை வாங்கிக்கோ நான் கொஞ்சம் எத்து வச்சிருந்தேன் உனக்காக தான், நீ பசியா இருக்கல இருந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்மள அந்த ஆண்டி வந்து சிஞ்சனுக்கு பாசமா கொடுக்குறாங்க. சிஞ்சன் வந்து தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அதை எடுத்துக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா அந்த திரும்ப அந்த டான் தான். ஏ உனக்குலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி போடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டான் வந்து சொல்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து கட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சி மிஷின் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சாப்பிட்டாங்களே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் அண்ட் அப்போ வந்து யோசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆகுது, என்னாச்சு யோசின் அப்படின்ற மாதிரி நம்ம மிக்சி வந்து கேட்குறாங்க. அண்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மூஞ்சி கலர்லாம் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஐயோ அவங்களால மூச்சு விட முடியல மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குண்டாகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் அப்போ இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. அண்ட் அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. அண்ட் அப்போ எலினாக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இது ஒரு இத்தனை மிஷின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பி கண்டினியூ வந்து போட்டு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 வந்து பார்க்கலாம். பை பாய்.